இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நவஜீவன் கிறிஸ்டி மண்டலி என்ற அருமையான மிஷனரி ஸ்தாபனத்தினுடைய தலைவரும் போதகருமாய் இருக்கிற அருமையான டாக்டர் பி. சாமராஜ் அவர்கள் தன்னுடைய அருமையான இளம் விசுவாசிகளுக்கு அவர் போதித்த சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். யோத்மால் டிஸ்ட்ரிக்டிலே சிப்லா என்ற இடத்திலே இந்த ஆராதனை நடைபெற்றது. 600க்கு மேலான புதிய விசுவாசிகளும் பழைய விசுவாசிகளும் கலந்து கொண்டார்கள். அந்த புதிய வருட ஆராதனை செய்தியாக அவர் கொடுத்த அருமையான வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த நாட்களிலே புதிய ஆண்டிலே ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் உரைத்து ஜனங்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அங்கு பூகம்பங்கள் ஏற்படும், அங்கு சேதங்கள் ஏற்படும், அரசியலிலே மாற்றுதல் ஏற்படும் என்றெல்லாம் அநேக தீர்க்க தரிசனங்களை அநேக ஊழியர்கள் சொல்லி கொண்டிருக்கிற வேளையில் தன்னுடைய அருமையான விசுவாசிகளுக்கு அருமையான இந்த டாக்டர் பி. சாம்ராஜ் அவர்கள் சொன்ன செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். 2 தீமோத்தேயு 3:2-5 கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று வேதத்தில் சொல்ல தீர்க்க தரிசனத்தை அவர் அப்படியே அங்கு ஜனங்களுக்கு போதித்திருக்கிறார். அருமையானவர்களே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய மாறுதல் இருக்கும். ஆதி காலத்தில் இருந்த மனுஷர்களை விட இப்பொழுது இருக்கிறதான மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வித்தியாசங்கள் காணப்படும். ஆகவே கடைசி காலம் எப்படி இருக்கும், 2023 விட்டு கடந்து வந்த நாம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறோமே, இந்த ஆண்டு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், மகா கொடியதாக இருக்கும். அருமையானவர்களே, அநேக ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நாம் எச்சரித்து சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம், மனுஷர்கள் தன்னுடைய ஜீவியத்திலே அவருடைய குணாதிசயங்களிலே கிட்டத்தட்ட 19 குணாதிசயங்கள் உடையவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். இது திருச்சபையிலும் காணப்படுவார்கள், நம்முடைய சமுதாயத்திலும் காணப்படுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:2-5 ஒரு பட்டியலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் தற்பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியராயிருப்பார்கள், வீம்பு உள்ளவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய், தூசிக்கிறவர்களாய், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்கறிவு இல்லாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், சுவாப அன்பு இல்லாதவர்களாய், இணக்கம் இல்லாதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இச்ச அடக்கம் இல்லாதவர்களாய், கொடுமை உள்ளவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய், துரோகம் செய்கிறவர்களாய், துணிகரமான பாவம் செய்கிறவர்களாய், இருமாப்பு உள்ளவர்களாய், தேவ பிரியராயிராமல் சுய பிரியராக காணப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து கொள்வார்கள், ஆனால் அதனுடைய பலனை மறுதளிப்பார்கள். ஒரு பெரிய வித்தியாசமான தீர்க்க தரிசனத்தை நாம் இந்த புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. கடைசி காலத்தில் மனிதனுடைய சுவாபம் எப்படி மாறிக்கொண்டிருக்கும், இதை நாம் திருச்சபையிலும் பார்க்கலாம். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படியாத குடும்பங்கள், பெற்றோரை கடப்படுத்தாத குடும்பங்கள், நன்றி அறிவு இல்லாதவர்களாய், தன்னுடைய திருமண வாழ்க்கைகளை பரிசுத்தம் இல்லாதவர்களாய், இன்னும் கொடிய பாவத்திலே சிக்கொண்டவர்களாய் காணப்படுகிற திருச்சபையின் மக்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்கிற தீர்க்க தரிசனங்களை விட வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் என்று சொல்லி அநேக சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கெட்டுப்போகாதபடி வேத வசனம் எச்சரிக்கிறதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்டதான மனுஷர்கள் மத்தியிலே நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்றும் நமக்கு வேதம் போதிக்கிறது. எபிரேயர் 13:1-9 நாம் சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 2வதாக அந்நியர்களை நாம் உபசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 3வதாக கட்டப்பட்டவர்கள், ஊழியத்து நிமித்தமாய் பாடு அனுபவிக்கிறவர்கள், இவர்களை நாம் நினைத்து அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும்.
நான்காவதாக திருமண வாழ்க்கையிலே, பரிசுத்த விவாகத்தில், இந்த உறவிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்து ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யாதபடி பரிசுத்த ஜீவியத்தை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஐந்தாவதாக பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆறாவதாக நமக்கு வேத வசனத்தை போதிக்கிற மக்களை நாம் கனப்படுத்த வேண்டும். வீணான அந்நிய போதனைகளை கேட்டு அங்கும் இங்கும் அலையாதபடி நிலைத்திருந்து ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து அவருடைய கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும் என்று ஒரு எட்டு காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் கடைசி காலம் கொடிய காலம், இதிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு அருமையாக போதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பிரசங்கத்தை தன்னுடைய அருமையான சபையின் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதையும் நாங்கள் கேட்டு எங்களுக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம் அடைந்தோம். கடைசி காலங்களிலே ஜனங்களுக்கு நாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஏமாற்றாதபடி ஜனங்களை தெளிவான உபதேசத்தில் வழிநடத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா. ஆகவே இந்த செய்தி நாம் அனைவருக்கும் புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நாங்கள் அன்பாய் வெளியிடுகிறோம். தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் புதிய ஆண்டிலே ஆசீர்வாதம் தருவாராக. ஆமீன்.